ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நல்ல ஸ்பான்ஜியான ஒரு கேக் வந்து நம்ம பண்ணி கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்டகாசமாக குயிக்காக பண்ணிடலாம், பிகினர்ஸும் கூட இது ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நலினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வெள்ளை ரவை, ஒயிட் ரவா எடுத்துக்கலாம். சூஜி இது வந்து வறுத்தது வறுக்காது எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இதே கப்பில் தான் மற்ற எல்லா பொருள்களும் எடுத்துக்கணும். இப்போது இந்த கப்பில் அரை கப்பு கொஞ்சம் அதிகமாக சுகர் எடுத்துட்டேன். இந்த சர்க்கரை போட்டுட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்ல ஃபைன் பவுடராக அடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதாவது சர்க்கரை வந்து நல்லா பவுடர் ஆகணும், அந்த அளவுக்கு அடிச்சிங்கன்னா போதும். பார்த்திங்களா, சர்க்கரை வந்து நல்லா பவுடர் ஆயிடணும், அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட ஏலக்காய் பவுடர் வந்து சுகரில் அடித்து வச்சுக்கிறேன், அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ மூணு முட்டை உடச்சி வச்சுக்கிறேன், இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை வேண்டாம் அப்படின்னா அதே மெஷரிங் கப்பில் அரை கப்பு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எசன்ஸ் சேர்த்துல, அதுக்காக தான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து பேட்டர் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துல, பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா வீட்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சேர்த்துருக்கிறேன். வேறு எந்த எசன்ஸும் சேர்த்துல. நீங்கள் வேணால் வெனிலா எசன்ஸ் வேணாலும் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். நான் எசன்ஸ் எதுவும் சேர்த்துல. இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு, ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேட்டரில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், அந்த முட்டை வாசமே வராது, அந்த முட்டையுடைய ராஸ்மெல் வராமல் இருக்கும். அந்த ஏலக்காய் தூளும் போட்டிருக்குறோம். இந்த நெய் வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கப்பு வீட்டில் எல்லா ஒரே மாதிரி கப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு க்ரீஸ் பண்ணுறக்காக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நெய் விட்டு நல்லா கப்பில் எல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப்பு மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா அது பொங்கி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் அரை கப்பு மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நாலு கப்பு ஊற்றிட்டோம், இனி ஒரு கப்பும் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி வச்சாச்சு, நாலு கப்பு கரெக்டாக இருக்கா. இப்போ வந்து இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா துருவி வச்சுருக்கிறேன். அது நமக்கு வந்து நட்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நட்ஸ் வந்து மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நட்ஸ் போடும்போது ரொம்ப அட்ராக்டாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கு, நல்லா ரிச்சாகவும் இருக்குது இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இனி ஒரு கப்பு இருந்த மாவை ஊற்றியாச்சு, அதுலேயும் நட்ஸ் போட்டு வச்சாச்சு. நல்லா கரெக்டாக இருக்குது இந்த பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். மூடி வந்து உள்ளேருந்து அந்த ஏர் வெளியே வராத மாதிரி கரெக்டாக இருக்கணும், அதனால தான் இட்லி பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டு, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக கேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த முட்டை வாசனையே கொஞ்சம் கூட இல்லை. நம்ம ஏலக்காய் தூள் போட்டிருக்குறோம், அதே சமயத்தில் நெய் சேர்த்ததுனால நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தா ஒட்டவே இல்லை, நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், சூடாக இருக்குது, சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு கப் கேக். எவ்வளோ குயிக்காக ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. எல்லோருமே ஈஸியாக செய்யலாங்க. இப்போ வந்து ஆறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக சூடாக இருக்குது. அந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டீமோல்டு பண்ணணும். ஈஸியாக வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நெய்யே, அதனால் ஈஸியாக வந்து டீமோல்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. இப்போ வந்து சூடு ஆறிச்சு. இப்போ ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அந்த ஓரங்கள் எல்லாம் லைட்டாக எடுத்து விட்டால் போதும், ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக டச் பண்ணி தான் விடுறேன் நான். பாருங்கள், அவ்வளோதான். இப்போது நம்ம ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணி பார்த்து சொன்னோம்னா அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துருச்சு. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல கேக் வந்து அருமையாக
ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, அட்ராக்டாக குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கேக் வீட்லேயே பண்ணி கொடுத்தா நம்ம கடைகளில் வாங்குறதுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வந்து குயிக்காக பண்ணி கொடுத்துடலாம். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நமக்கும் குழந்தைங்க சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக எல்லோரும் பிக்னஸும் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த கப் கேக் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துடலாமா கட் பண்ணி. சூப்பராக இருக்குங்க, சாஃப்டாக பஞ்சு போல் அருமையான கேக் நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி வேறு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.